அதிகமாக சிகரெட் குடிப்பவரா நீங்க, உங்களுக்கு தான் இந்த கதை, மறக்காம பாருங்க. ஒருத்தர் வந்து டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டர் கிட்ட போய் சொல்றாரு, சார் இப்படி வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து 30 சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறேன், இதை வந்து நான் கம்மி பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உடனே டாக்டர் சொல்றாரு, இவ்வளவு நாள் இந்த பழக்கத்தை வச்சுட்டு இப்போ எதுக்கு திடீர்னு வந்து நீங்க இப்படி வந்து நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு சொல்ற, என் பொண்ணுக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை, நான் வந்து சிகரெட் பிடிக்கிறது என் பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை, அதனால நான் அதை கொஞ்சம் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, அதுக்கு வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு ஒன்று சொல்றேன். உங்ககிட்ட ஏதாவது பாக்கெட்ல இப்போ 2000 ரூபாய் பணம் இருக்குதா அப்படிங்கிறோடனே அவர் எடுத்து கொடுக்குறாரு. இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாரு. சிகரெட் வச்சிருக்கிறீங்களா? ஆமா அப்படிங்கிறாரு. உடனே சிகரெட்டையும் வாங்கிட்டு அது உள்ள இருக்க அந்த தூளெல்லாம் எடுக்கிறாரு. எடுத்து 2000 ரூபா நோட்டு மேலே வச்சு அதை வந்து சிகரெட் மாதிரி உருட்டுறாரு. உருட்டி கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, நீங்கள் ஒரு நாளைக்கு 30 சிகரெட் குடிக்கிறீங்கள, 30 கூட வேண்டாம், நீங்கள் இதே மாதிரி வச்சு ஒரு 10 சிகரெட் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே இவருக்கு பயங்கரமான கோபம் ஆயிடுச்சு. டாக்டர் நீங்கள் என்ன லூஸா அப்படிங்கிறாரு. அதனால டாக்டருக்கு வந்து, யாருங்க லூஸு, எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த 2000 ரூபா இதெல்லாம் வந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், இதில் போய் நீங்கள் தூளெல்லாம் வச்சு உருட்டி எனக்கு அதை சிகரெட் மாதிரி குடிக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கரெக்ட், இப்போ தான் நீங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கேவலம் ஒரு பேப்பர், 2000 ரூபா பேப்பர் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியுது, 2000 ரூபா வந்து வேலியபுள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் விலை மதிப்பு இல்லாத உங்களோட நுரையீரல் வந்து கெட்டு போய்கிட்டு இருக்குது, பொண்ணுக்காகன்னு கிடையாது, நீங்கள் வந்து இந்த பழக்கத்தை வந்து விட்டுருங்க, அதை குடிக்கிறதுனால நீங்கள் வந்து தினமும் உங்களை அழிச்சிட்டே வர்றீங்க, உங்கள் பொண்ணு கூட வந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து நீங்கள் இழந்துட்டுருக்கிறீங்க, அதனால் உங்களை இந்த பழக்கத்தை வந்து விட்டுருங்கன்னு நான் சொல்லவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, இதில் அடிக்ட் ஆனவங்க வந்து உடனே விட்டாங்கன்னா அதில் பாதிப்பு வந்து அவங்களுக்கு தான், அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் சொல்கிறார். இதே மாதிரி கதையோட மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.